வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நம்மளுடைய விளக்கு கடையில் புத்தம்புது ப்ராடக்ட் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது அந்த வகையில் நாம் இன்றைக்கி ஒரு பெரிய மாட்டு வண்டி ஊஞ்சல் அது மாதிரி புதுசாக வந்திருக்கக்கூடிய வால் ஹேங்கிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஐட்டம் இது எல்லாமே பார்க்க போகிறோம் அதை விட ரொம்பவே அழகாக க்யூட்டாக ஆன்டிக் மாடலில் ஒரு சின்ன பெல் ஒன்றும் பார்க்க போகிறோம் ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நாம் முதல்ல பார்க்க இருக்கிறது சாண்டா கணேஷ் எப்படி வந்து கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாம் வருவாங்களோ அது மாதிரி நம்ம விநாயகர் மான் இருக்கக்கூடிய ஓட்டிகிட்டு வர்ற வண்டியில் அவ்வளோ அழகாக உட்காந்துருக்காரு அதுவும் அந்த மான் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க கையில் சாட்டையோடு விநாயகப் பெருமான் உட்காந்துருக்கிறது அந்த பனி சறுக்கில் போகிற விதமாக அழகாக அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வர்ற அதே வண்டி மாதிரியே இதில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஃபினிஷிங்கும் அவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ராடக்ட் வந்து ரொம்ப அழகாக நேச்சுரலாக செஞ்சுருக்காங்க ஒரு வித்தியாசமான கலெக்ஷனாகவும் இந்த விநாயகரில் இருக்கும் இப்போ நாம் பார்க்குறதும் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஊஞ்சல் ஒரு பெரிய ஒரு கிளை ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது அதில் மயில் அதை அதுக்கு கீழே வந்து விநாயகர் ஊஞ்சல் இருக்கிற மாதிரி இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்தது தான் இப்போ திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால காட்டுறோம் ரொம்ப அழகாக ஒரு பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊஞ்சல் அதுவும் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க வால் ஹேங்கிங்கில் நல்லா நிறைவாக வந்திருக்கக்கூடியது நர்த்தன கணபதியை ஆடிகிட்ருக்கிற மாதிரி கீழே வந்து மூணு செயின் அதில் மூணு பெல் தொங்குற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஈஸியாக இருக்குது ஹேங் பண்ணவுமே வந்து ஈஸியாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் இந்த ஒர்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு இதில் நாலு கை இருக்குது ஒன்றில் அபேகஸ்தமும் ஒரு ஒரு கையில் கோடாரியும் பிடிச்சிட்ருக்காரு இன்னொரு கையில் தாமரையும் ஒரு கையில் லட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது புதுசாக வந்திருக்கக்கூடிய ஊஞ்சல் தான் பார்க்குறோம் ரொம்ப அழகாக ஊஞ்சல் நல்ல பெரிய சைஸ்லேயும் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ வெயிட் இருக்கும் இது நல்ல வெயிட்டு அந்த ஒர்க்கு சைடில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த நிப்பாட்டு இடம் கூட வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஊஞ்சலில் நம்ம வெயிட்டாக எதாவது விக்கிரகம் வைக்கிறோம் அப்படின்னாலும் அது தாராளமாக தாங்குகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக நம்ம எப்பவும் போல் வழக்கம் போல் வாராகியம்மன் கூட வச்சு இதில் நம்ம வந்து செட் பண்ணலாம் அழகாக இருக்கும் அது மாதிரி லட்டு கோபால் அவரையும் நம்ம வந்து இதில் செட் பண்ணலாம் அழகாக வந்து கிருஷ்ணர் வந்து இதில் வைக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு விருப்பப்பட்ட எல்லா கடவுளையுமே வைக்கலாம் ஒரு சில பேர் எனக்கு சாய்பாபா இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டெல்லாம் வர்றாங்க அவங்களுக்கும் இந்த ஊஞ்சல் வந்து பிடிக்கும் இதில் சாய்பாபாவுமே வச்சு காட்டுறோம் சின்ன சைஸில் அழகாக நம்ம இன்னுமே இதில் பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு விருப்பமான கடவுளை இதில் வச்சு நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணலாம் ரொம்ப அழகான பெல்லு ரொம்ப குட்டி சைஸில் இவ்வளோ கார்விங்கோட ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருக்கு ரொம்ப சின்ன சைஸு தான் லக்ஷ்மி விநாயகர் ரெண்டு மாற்றி மாற்றி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே வந்து யானையும் அவ்வளோ அதாவது ஆந்தையும் இருக்கிற மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க யானை ஆந்த அதுக்கப்புறமும் யானை ஆந்த அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருக்குது ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமான க்ரியேட்டிவான ஒரு பெல்லாக இருக்குது இது சின்ன சைஸில் அதோட அமைப்பும் பார்த்திங்கன்னா கீழே அப்படியே பூ மாதிரியே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது டிராக்டர் வண்டி நம்மளுடைய விவசாயத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய டிராக்டர் வண்டி அதையும் வந்து இப்போ கலைப்பொருட்களில் அவ்வளோ அழகாக கொண்டிருக்காங்க இதை வந்து ஷோகேஸில் நாம் வச்சுக்கலாம் அது மாதிரி மாட்டு வண்டி மாட்டு வண்டி நம்மக்கிட்ட குட்டி குட்டி சைஸும் இருக்குது இப்போ இந்த ரெண்டு சைஸு புதுசாக கொண்டு வந்துருக்குறோம் இருக்கிறதுலே பெரிய சைஸு அப்படின்னா இந்த சைஸ் சொல்லலாம் அழகாக ரெண்டு மாட்டை அதுவும் அவ்வளோ கம்பீரமாக அந்த கொம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக கம்பீரமாக இருக்கக்கூடிய ரெண்டு மாடை ஒரு தாத்தா உட்காந்து ஓட்டிகிட்டு வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா ரொம்ப அழகாக இருக்குது இதுக்குள்ளே நம்ம என்ன விக்கிரகம் வச்சு அல்லது நமக்கு பிடிச்ச சாமி வச்சு டெக்கரேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் அல்லது நாம் இதை ஒரு ஷோ பீஸாகவும் நம்மளுடைய பாரம்பரியத்தை காட்டுற மாதிரியான ஒரு மாட்டு வண்டியாக இது இருக்கும் இது இருக்கிற இடம் வந்து ரொம்ப வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும் ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்கன்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணவும் இந்த மாட்டு வண்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் ஏதாவது இதில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்டில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் அதெல்லாம் பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் நம் இந்த இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இமிடியேட்டாக அதோட சைஸ் என்ன ஹைட் என்ன டீட்டெயில் என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்